ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு தமிழில் லாபம் நஷ்டம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு வாட்ச் வாங்குறேன். அந்த வாட்சோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். நான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அதை பார்க்குறான், அது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கு நான் கொடுக்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு இதை தருவேன், நான் காசு கொடுக்காம வாங்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவன் எவ்வளோ ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் கொடுக்குறேன். அப்போ நான் 100 ரூபாய்க்கு வாங்கினது 120 ரூபாய்க்கு என் ஃப்ரெண்டுக்கு வித்துருக்கணும். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம வாங்குற விலையை விட விற்கிற விலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குற விலையை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ், விற்கிற விலை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விதமாகவும் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் 120 ருபீஸ்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 80 ருபீஸ்க்கு விற்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கினது நான் 80 ரூபாய்க்கு வித்துருக்கணும். அப்போ எனக்கு லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். அப்போது 100 ரூபாய்க்கு வாங்கினது 80க்கு விற்க போது 20 ரூபாய் குறைஞ்சி விற்கிறேன். அப்போ அதுதான் லாஸ். அப்போ லாஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இதை ரெண்டையும் வச்சு நமக்கு என்ன கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்பாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஓகேங்களா? லாஸ் பர்சன்டேஜ்னா லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தான் எப்போவுமே நம்மளோட பேஸ் வேல்யூவாக இருக்கும். இது நான் பர்சன்டேஜ் நடத்த போதும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இங்கே பாருங்கள், 100 ரூபாயிலிருந்து தான் 120 ஆயிருக்கு, இல்லைன்னா 80 ரூபாயிருக்கு. அப்போ இந்த 100 ருபீஸ் இருந்தால் தான் நான் இந்த ரெண்டு வேல்யூ சேஞ்சஸ்மே கொண்டு வர முடியுமா? எந்த வேல்யூலேருந்து சேஞ்சஸ் நடக்குதோ அதுதான் உன்னோட பேஸ் வேல்யூவாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த காஸ்ட் ப்ரைஸாக செல்லிங் ப்ரைஸ்னு கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த 4 ஃபார்முலாவையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேசிக், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு ஷாப்பிங் மால் போகிறோம், ஓகேங்களா? அங்கே ஒரு டிஷர்ட்டோட ரேட் போட்டிருக்கோம். இப்போ மார்க் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 999 ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே டிஸ்கவுண்ட் 10% அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக அதுக்கு கீழே நமக்கு ஒரு ரேட் போட்டிருப்பாங்க, 900 ருபீஸ். ஓகேவா? ஸோ நம்ம எந்த விலையை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம இந்த விலையை கொடுத்தா வாங்குவோம். ஸோ மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரீட்டைலரோட வேல்யூ, அவன் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த வேல்யூ தான் இது. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் தான் லேபிள்டு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வேல்யூலேருந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ். அப்போ 10% ஆஃப் 999 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். அப்போ அந்த 99 ருபீஸ் குறைச்சதை 900 ருபீஸ்க்கு விற்கிறாங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரனோட செல்லிங் ப்ரைஸ். நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஒருத்தர் விற்பா இன்னொருத்த வாங்குவோம். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் தான் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், டேக் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ டிஸ்கவுண்ட். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ரீட்டைலர் நம்ம இப்படியும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு சம்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம், an article is purchased for rupees 400 and sold it for rupees 500. Find the gain percentage. இது ரொம்ப பேசிக்கான சம். எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எது காஸ்ட் ப்ரைஸ் எது செல்லிங் ப்ரைஸ்னு கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான். இந்த க்வெஸ்சனை பாருங்கள், an article is purchased for rupees 400. இதுதான் வாங்கின ரேட். நம்ம பர்ச்சேஸ்டு, காட், அந்த மாதிரி வார்த்தை கொடுத்து எழுதினாங்கன்னா அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? சோல்டிட் ஃபார், சோல்டிட் அப்படின்னாலே அது வந்து செல்லிங் ப்ரைஸ். சோல்டிட் டு, செல்லிட் டு, இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் அது என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ 400 ரூபாய்க்கு வாங்கின ஆர்டிக்கல் 500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். புரிஞ்சுதா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கெயின் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. எஸ். ஸோ 00 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4 × 100 ஆன்சர் என்ன? 25%. ஸோ ஆன்சர் 25%. நெக்ஸ்ட் சம் போகலாம் வாருங்க. ஏ மேன் பைஸ் அ சைக்கிள் ஃபார் ருபீஸ் 1400 அண்ட் செல்ஸ் இட் அட் அ லாஸ் ஆஃப் 15%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த சைக்கிள்? க்வெஸ்சனை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ மேன் ஒரு சைக்கிள் வாங்குறான், அது வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறான்? 1400 ரூபாய்க்கு வாங்குறான். ஆனால் இப்போ அவன் விற்க போகிறான், எவ்வளோ லாஸில் விற்க போகிறான்? 15% லாஸில் விற்கிறான்னு சொல்கிறாங்களா? இப்போது நம்மளுக்கு அந்த விற்க போகிற விலை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் என்ன. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 100%. அதுலேருந்து கெயின்னா ப்ளஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த கெயின் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ்னால் மைனஸ் பண்ணிக்குவோம், 100 - லாஸ் பர்சன்டேஜ். இப்போது நம்மளுக்கு லாஸ் ஆஃப் 15%னு சொல்லியிருக்காங்களா? அப்போது 85% தான் செல்லிங் ப்ரைஸ். அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்காங்களே 1400, அது வந்து என்னது? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100% உங்களுக்கு 1400னா 85% எவ்வளோங்கிறது தான் உங்களோட க்வெஸ்சன். சப்போஸ் இதை வச்சு ப்ராஃபிட்னு கொடுத்தாங்கன்னா 100லேருந்து ப்ளஸ் பண்ணிக்குவோம். இதுதான்
சிம்பிள் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து இது டிக்ரீஸ், ஸோ இதுவும் நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம். 100% இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 85% இன்டூ 1400. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நியூமரேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணுவோம். பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் 0000 கேன்சல் ஆகும். ஸோ 85 இன்ட்டு 14 போடும்போது ருபீஸ் 1190 தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்கும். பை செல்லிங் அ வாட்டர் ஹீட்டர் ஃபார் ருபீஸ் 3200, த ஷாப்கீப்பர் இன்கர்ஸ் அ லாஸ் ஆஃப் 20%. இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் 20%, அட் வாட் ப்ரைஸ் ஷுட் ஹீ செல் த வாட்டர் ஹீட்டர்? இதுதான் க்வெஸ்சன். ஸோ நான் அப்போவே சொன்னேன், காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது 100%. ஸோ 100%லிருந்து லாஸ் 20%னு சொல்கிறாங்களா? அப்போ இந்த 3200ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 80%. அப்போ 80% 3200னா, அப்புறம் நமக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் 20% கிடைக்கணுமா? அப்போ நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது டைம் வேஸ்ட். ஸோ டேரெக்டாக வித் ப்ராஃபிட் 120 கண்டுபிடிச்சிருங்க. அதாவது 100 + 20, இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதுமா? ஸோ இதுலேருந்து இது எனக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ். அப்போ எனக்கு இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 80% இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 120% இன்ட்டு 3200. ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டேஜ் வில் கெட் கேன்சல். ஸோ 80 டேபிளில் இது வந்து எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 டைம்ஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4800 ருபீஸ் தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ நான் போட்டது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம்ஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பேசிக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.